எதற்காக வியாதி இல்லாத வாழ்க்கையை பேச வேண்டும்? எதற்காக நிரம்பி வடிகிற ஆசீர்வாத சுனாமியை பற்றி பேச வேண்டும்? எதற்காக மரணம் இல்லாத வாழ்க்கையை பேச வேண்டும்? எதற்காக வந்து மகிமையின் அடுத்த கட்டங்களை பேச வேண்டும்? ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் போதுதான் அந்த வெற்றிப்பு முழுமை அடைந்து அது என்ன செய்து நிறைவேறுகிறது. கரங்களை தினை கத்தர்கள் நன்றி சொல்லுவேன். வார்த்தை இருக்கிறது எக்ஸிக்யூட். இப்ப நீங்க யாரு சார்? நாங்க ரெச்சிக்கப்பட்டிருக்கோம் சார் அப்படின்னா ஏகப்பட்ட கடன்ல இருக்கான்னு அர்த்தம். சார் நான் ரெச்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஏதோ அவர் கிருபையில் அப்படின்னா அவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப நொறுக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். இப்ப தேவன் மிகப்பெரிய கிரயத்தை கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் என்ன கொடுத்துட்டாரு? அந்த முழு சால்வேஷனை கொடுத்துட்டாரு. இந்த உள்ளே வந்த அந்த சால்வேஷன் அது எவ்வளவு பெருசுன்னு இந்த உலகத்துக்கு வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா தான் அந்த ரட்சிப்பை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னு அர்த்தம். அதை வெளியவே கொண்டு வராமல் உள்ளேயே இருந்து கடனை வாங்கி கடனில் வாழ்ந்து கடன்காரனாகவே செத்துட்டீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, பரலோகத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் இந்த உலகத்தில் அந்த ரட்சிப்பை நீங்கள் என்ன செய்யலை, நிறைவேற்றவில்லை. இன்னொரு வார்த்தை இருக்கு, டிஸ்சார்ஜ் அப்படின்றது. இது ரொம்ப அழகான வார்த்தை. ரட்சிப்பு என்ன செஞ்சிரு, டிஸ்சார்ஜ் பண்ண, உள்ளே போட்டு அட்மிட் பண்ண வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கொண்டு வா. அப்ப நிறைவேறுதல் என்றால் அந்த ரட்சிப்பு ஆழம் அகலம் நீளம் உயரம் ஆசீர்வாதம் இந்த காரியங்களை எதற்காக எவ்வளவு பெரிய கிரயம் அந்த கிரயத்தில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெளிப்படுத்த ஆரம்பித்தால் உன்னுடைய ரட்சிப்பை நீ நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கிறாய் என்ற அர்த்தம். தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அந்த ரட்சிப்பு இந்த உலகத்திலே எக்ஸிக்யூட் பண்ணப்பட வேண்டும். அதனால தான் சூப்பர் அபண்டன்ட் பிளஸிங் ப்ராஸ்பரிட்டி. இதை ஏன் பேசுகிறோம்? இன்னும் உடுக்கம் இருந்தால் நமக்கு போதாதா? ஏன் சூப்பர் அபண்டன்ட் ப்ராஸ்பரிட்டி பேசணும்? ஏன் வியாதி இல்லாத வாழ்க்கையை பேசணும்? ஏன் மெட்டாசின் இல்லையா, அனாசின் இல்லையா, அப்போலோ இல்லையா? எதற்காக வியாதி இல்லாத வாழ்க்கையை பேச வேண்டும்? எதற்காக நிரம்பி வழிகிற ஆசீர்வாத சுனாமியை பற்றி பேச வேண்டும்? எதற்காக மரணம் இல்லாத வாழ்க்கையை பேச வேண்டும்? எதற்காக வியாதி இல்லாத வாழ்க்கையை பேச வேண்டும்? எதற்காக வந்து மகிமையின் அடுத்த கட்டங்களை பேச வேண்டும்? ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும்போது தான் அந்த ரட்சிப்பு முழுமை அடைந்து அது என்ன செய்து நிறைவேறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எந்த ஒரு மனுஷன் தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திற்கு தேவனுடைய பிரம்மாண்டமான வெளிப்பாடுகளோடு இணைக்கப்பட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிவரதற்கு அனுமதிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்ன செய்கிறது, நிறைவேற்றப்படுகிறது, நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சாகிறதுக்காக அப்படியே மரிப்பதற்காக தேவன் நமக்கு ரட்சிப்பு தரல. இந்த மூன்று அதிகாரத்தையும் நான் பற்றி எழுதுகிறேன்.